நீங்க எல்லாத்தையும் அனுபவிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க. ஆனா நான் அடுத்தவங்க அனுபவப்படுறத பார்த்தே தெரிஞ்சுக்குவேன். அதுதான் நமக்குள்ள இருக்கிற வித்தியாசம். எப்படி அப்புறம் ஏதோ முக்கியமா பேசணும்னு சொன்னீங்களே, என்ன பேசணும் சொல்றேன்? அது வந்து எங்க அப்பா இருந்தப்ப நான் எழுதேன். அப்போ ஊர்ல இருக்கிற பெரியவங்க எல்லாம் நீ குடும்பத்துல பெரியவன், நீ எழுதா எப்படின்னு கேட்டாங்க. அப்படியே மனசு கல்லாக்கிட்டு அழுகை நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் எழுததே இல்லை. ஆனா நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது இப்ப எதுக்கு இதெல்லாம்? நானும் சீனியர் இப்ப சேர்ந்து இல்ல. ஏன்? ஒரு சின்ன பிரச்சனை. என்ன ப்ராப்ளம்? எப்பவும் என்கிட்ட கணக்கு பார்க்காத சீனியர் முதல் தடவை என்கிட்ட கணக்கு பார்த்தாரு. அதான் வந்துட்டேன். எனக்கு என் குடும்பத்துல பொண்ணு பாக்குறாங்க, எங்க சொந்த ஊர்ல. நான் வேணாம்னு சொல்லிட்டேன். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, நீங்க இல்லாம என்னால் வாழ முடியாது. ஆமா, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். என்ன சொல்றீங்க? யோசிக்க வேண்டிய விஷயம் தானே? திடீர்னு கேட்டீங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க. வர ஒன்னு தேதி நான் யோசிச்சு பதில் சொல்றேன். ஓகே, நல்லா யோசிச்சு குடும்பத்துல பேசி ஒரு முடிவெடுங்க. வர ஒன்னு தேதி நான் முடிவு சொல்றேன். காதலிக்கிறது ரொம்ப சுலபங்க, ஆனா இந்த காதலின் வெளியே வரதான் ரொம்ப கஷ்டம். நல்ல முடிவு எதிர்பார்க்கிறேன். ஒன்னாம் தேதிக்காக காத்துட்டு இருக்கேன். நிச்சயமா வரேன். டேக் கேர்லா. பை.